சன் டிவியில் வரும் எதிர்நீச்சல் சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த சீரியல் தொடங்கி ஒரு சில மாதங்கள்ல ஆன நிலையில தற்போது இந்த சீரியலில் நடிக்கும் நடிகர்கள் அந்த கேரக்டர்களாகவே வாழ்ந்துட்டு வராங்க. அந்த வகையில ரசிகர்கள் அதிகமாக திட்டி தீர்க்கும் ஒரு கேரக்டராக இருப்பவர் தான் கதிர். இவரின் நிஜப்பெயர் ஜெகதீஷ். ஆனால் இவரை எல்லோரும் விபுராமன் என்றுதான் கூப்பிடுவார்களாம். இவருடைய சொந்த ஊர் ஊட்டி. இவர் சீரியலில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலும் கோபக்காரராகவும் பாசக்காரராகவும் இருப்பவராம். விபு ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் ஒரு பாடகராகவும் மாடலாகவும் இருந்து வருகிறார். இவருக்கு அதிகமாக பிடித்தது நடிப்பு தானாம். அதனால் நடிப்பில் மூலமாக தனது திறமையை காட்ட வேண்டும் என்று முதன் முதலாக அநாகரிகம் என்ற திரைப்படத்தின் மூலமாகத்தான் இவர் நடிகராக அறிமுகமாகியிருக்கிறார். முதல் திரைப்படம் அந்த அளவிற்கு இவருக்கு பெயரை வாங்கி கொடுக்கவில்லை. இருந்தாலும் அதனைத் தொடர்ந்து இவர் ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்தில் ஹன்சிகாவுக்கு மாப்பிள்ளையாக நடித்திருக்கிறார். மணமேடையில் ஹன்சிகாவோடு இவர் இருக்கும் புகைப்படத்தில் பார்த்தால் யாருக்கும் அது எதிர்நீச்சல் கதிர்தான் என்று நம்பவே முடியாது. அந்த அளவிற்கு அவர் அமைதியாக வெளிநாட்டு மாப்பிள்ளையாக உட்கார்ந்திருப்பார். அதனைத் தொடர்ந்து இவர் அடிமேளம் என்ற திரைப்படத்திலும் நடித்திருக்கிறார். திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கும் போது இவருக்கு அன்னக்கொடியும் ஐந்து பெண்களும், அழகு, கல்யாண பரிசு, விதி, திகில் சீரியலான பைரவி போன்ற பல சீரியல்களில் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது எதிர்நீச்சல் சீரியலில் நடித்து வருகிறார்.